ஹலோ நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பலருக்கும் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விளையாட்டு பிடிக்கிறதுக்கான காரணம், ஒன்று அந்த விளையாட்டின் மீது கொண்ட ஆர்வமா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களா இருக்கலாம். அப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பலருக்கும் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விளையாட்டு பிடிப்பதற்கு காரணமாக இருந்த ஒருத்தரே கிரிக்கெட் வீரரான சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தான். சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு இப்போ 47 வயதாகுது. கடந்த ஒரு வருடமா உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்க பெருந்தொற்று இப்ப சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. இந்த தகவல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்களை ரொம்பவே சோகத்துல ஆழ்த்திருக்கு. மேலும் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தனக்கு அறிகுறிகள் இருந்த உடனேயே இன்று சனிக்கிழமை பரிசோதனை செய்து கொண்ட பிறகு பரிசோதனையின் முடிவுகள் பாசிட்டிவ் என்று வந்த காரணத்தினால உடனே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு மருத்துவம் எடுத்துக்கொண்டதோடு தன்னுடைய குடும்பத்தினரான தன்னுடைய மனைவி அஞ்சலி உட்பட மற்றவர்களுக்கு பெருந்தொற்று பாதிப்பு ஏற்படல அப்படின்றதையும், பரிசோதனை செய்த பிறகு நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கிறதாகவும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தெளிவா ஒரு போஸ்ட் ஒன்ன பதிவு செஞ்சிருக்காரு தன்னுடைய ரசிகர்களுக்காக. மேலும் தனக்கு லேசான அறிகுறிகள் இருந்தாலும் கூட உடனேயே பரிசோதனை செய்து கொண்ட காரணத்தினால பாசிட்டிவ் அப்படின்னு முடிவு வந்ததுமே தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டதாகவும் மருத்துவ ஊழியர்கள் அனைவருக்குமே தன்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சிருக்காரு. சரி நேர்களே, இந்தியாவில் இப்போ பெருந்தொற்று முழுவதுமா முடிவுக்கு வராத காரணத்தினாலையும் இரண்டாவது அலை தீவிரமா பரவ தொடங்கியிருக்க காரணத்தினாலையும் சச்சின் டெண்டுல்கர் அவர்களை போல லேசான அறிகுறிகள் இருந்தாலும் கூட உடனேயே பரிசோதனை செய்து கொண்டு பாசிட்டிவா நெகட்டிவா என்று தெளிவுபடுத்திக் கொள்வது ரொம்பவே அவசியமா இருக்கு. சரி நேர்களே, மீண்டும் அன்றன்றைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர்.